ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்ஆர் கிரியேஷன். நான் உங்கள் திருமணி. இன்றைக்கி நம்ம ஆரோக்கிய குறிப்பில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, அடிக்கடி சில உணவுகளை சூடுபடுத்தி நம்ம சாப்பிடக்கூடாது. அப்படி எந்த உணவுகளை நம்ம சூடுபடுத்தி சாப்பிடக்கூடாது, ஏன் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைய தொகுப்பில் நாம் பார்க்க போகிறோம். இப்போ கோழி இறைச்சியில் அதிக அளவு புரோட்டீன் இருக்குதுங்க. பொதுவாகவே புரதச்சத்து நிறைந்த உணவுனாலே செரிமானம் ஆகிறதுக்கு அதிக நேரம் எடுத்துக்கொள்ளும் இல்லையா. சிக்கனை சூடுபடுத்தும் போது இதனோட புரதச்சத்து மேலும் மேலும் அதிகரிக்கக்கூடும். மேலும் இதை சூடுபடுத்தும் போது ஃபுட் பாய்சனாக மாற காரணமாகவும் இருக்குதுங்க. அடுத்ததாக உருளைக்கிழங்கு ஒரு முறை சமைத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருவாங்க. அதை நம்ம தேவைப்படும் போது எடுத்து அதை சூடு பண்ணி சாப்பிட்ற பழக்கம் பலருக்கும் இருக்கும். அந்த உருளைக்கிழங்கு அப்படி சூடுபடுத்தி சாப்பிடும்போது அதில் உள்ள பாக்டீரியாக்கள் அதிலேயே தங்கிவிட அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குதுங்க. கீரையை எடுத்துக்கிட்டோம்னா, கீரையில் அதிக அளவு இரும்பு சத்து மற்றும் நைட்ரேட் இருக்குன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இதில் இருக்கிற அந்த நைட்ரேட்ஸு நம்ம மறுபடியும் மீண்டும் சூடுபடுத்தும் போது நைட்ரேட்ஸ் வந்து நைட்ரைடாக மாறுதுங்க. அதனால கீரையும் சூடுபடுத்தி சாப்பிடக்கூடாது. ஏன்னா இது வந்து புற்றுநோயை உண்டாக்கக்கூடிய ஒரு பண்பு இருக்குதுங்க. இப்படி சூடுபடுத்தி நைட்ரைடாக மாறும்போது புற்றுநோயவே உண்டாக்கி விடுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் அந்த கீரையை போல தாங்க இந்த பீட்ரூட்டும் கீரை வகையில் தான் சேர்ந்தது. இதுலேயும் நிறைய நைட்ரேட்ஸ் உள்ளடக்கியது. அதனால பீட்ரூட்டையும் மீண்டும் மீண்டும் சூடுபடுத்தி நம்ம சாப்பிடக்கூடாது. முட்டையில் அதிக புரோட்டீன் நிறைந்த உணவுங்க. இதை நன்றாக வேக வைத்தோ அல்லது வறுத்த முட்டையவோ நம்ம யூஸ் பண்ணிடுவோம். மறுபடியும் அதே யூஸ் பண்ண பொருளை சூடுபடுத்தி பேலன்ஸ் இருக்கிறத நம்ம சூடுபடுத்தி சாப்பிடக்கூடாது. அப்படி சாப்பிடும்போது அந்த முட்டையே விஷமாக மாறிவிடுது. மேலும் இது செரிமான பிரச்சனை மற்றும் வயிறு கோளாறுகளுக்கும் வழிவகுக்குதுங்க. அடுத்ததாக காளானை சமைத்து அப்போதே நம்ம சூடாக சாப்பிட்றதான் நல்லது. இந்த காளான்லேயும் அதிகமாக புரோட்டீன் அதிகமாக இருக்குது. இதை இரண்டாம் முறை சூடுபடுத்தும் போது அதுவும் விஷமாக மாறி செரிமான கோளாறுகள் வயிற்று உபாதைகளை உண்டாக்கக்கூடும். எனவே காளானையும் நம்ம மறுபடியும் சூடுபடுத்தி சாப்பிடக்கூடாது. அரிசிங்கிறது நம்ம அதிகமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு உணவுப் பொருள். சாதத்தை மீண்டும் சூடுபடுத்தி சாப்பிட்டோம்னா என்னாகும், நச்சுத்தன்மை அதிகரித்து ஃபுட் பாய்சனாக மாறிடும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த பொருட்களையெல்லாம் மீண்டும் மீண்டும் சூடுபடுத்தி சாப்பிடாதீங்க. இது உடல் உபாதைகளை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகளாக மாறிவிடுகிறது. நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.